புதிதாய் பூத்த இந்த அழகான திங்கள் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி சிலர் சரித்திரத்திற்காக ஏங்குகிறார்கள் சிலர் சரித்திரத்திலேயே வாழ்கிறார்கள் ஆனால் வெகு சிலர் மட்டுமே சரித்திரத்தை படைக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ உங்களுக்காகவே வழிவகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே நம்ம நிகழ்ச்சியில் வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து வணக்கம் சார் வணக்கம் வாழ்க சார் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நீங்க எங்களுக்காகவே சொல்ற ஆன்மீக தகவல் அந்த நிகழ்ச்சியில மட்டுமல்ல சார் அந்த நாள் முழுக்கவும் எங்களை புத்துணர்ச்சியோட இருக்க வைக்கிறது இன்றைய ஆன்மீக தகவல் கேட்க நாங்க ரெடி ஒரு குரு ரொம்ப ச சிரத்தை எடுத்துக்கிட்டு தான் தொலைத்த ஒரு விஷயத்தை வந்து வெளியில் தேடிகிட்டு இருப்பார் அப்போது தொலைதூரத்து கோயில்களுக்கெல்லாம் சேத்ராடம் போனேன் அவரோட சீடர்கள் வந்து பார்த்து குரு ஏதோ தொலைச்சான்னு சொல்லி அவர் கூட சேர்ந்து தேட ஆரம்பிப்பாங்க ஒரு கட்டத்தில் எல்லாருமே சளிப்படைந்து குருவை என்ன தேடுறீங்கன்னு சொல்லும்போது நான் ஒரு பொருளை தொலைச்சுன்னா அதை இங்கே தேடிகிட்டு இருக்கேன் அப்படின்போது நல்ல கொஞ்சம் தயவுசெய்து நியாயப்படுத்தி பாருங்கள் எந்த இடத்துல தோராயமாக தொலைச்சிங்கன்னு கேட்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே என் பெல இருக்கும்போது தான் அது விழுந்தது உடனே இவங்க எல்லாருமே கொஞ்சம் சற்று வெறுப்படைந்து அங்கே தொலைச்சி எதுக்கு வெளியில் தேடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் உடனே சொல்லுவார் வீட்டுக்குள்ளே இருக்க விளக்கில் எண்ணெய் இல்லை ஸோ அங்கே இருட்டாக இருக்குது ஸோ வெளிச்சருக்கு இடத்தான தேட முடியும்னு சொல்லி சொல்லுவார் அந்த வெளிச்சம் வெளில இருக்கனால தான் நான் வெளியில் ரோட்டில் வந்து தேடுறேன் சாலையில் வந்து தேடுறேன்னு சொல்லிட்டு அப்போ உடனே அந்த சிடருக்கெலாம் வந்து ஒரு பேருந்த போல் ஆகிட்டாங்க என்னென்னா அவர் சொல்ல வந்த மெசேஜ் என்னென்னா நம்ம வந்து உள்ளுக்குள்ளே உள்ளத்தை இருட்டாக வைத்துக்கிட்டு நம்ம வெளியில் வந்து வெளிச்சத்தை வந்து நம்ம தேடுற மாதிரி தான் அப்போ நம்ம வந்து நிறைய கஷ்டப்பட்டு அந்த காவடி எடுக்கிறது கடுமையான படிக்கட்டுக்கள்லாம் வந்து ஏறி சாமி போய் சதுரகிரி போகிறோம் திருப்பையெல்லாம் கஷ்டப்பட்டு ஏறுறோம் இங்கேருந்து ராமேஸ்வரம் போகிறோம் காசி போகிறோம் கயா அரிதுவார் உஜ்ஜயினி மதுரா போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாமே இருக்கலாம் நம்ம வந்து எங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து தேடணும்னா உள்ளுக்குள்ளே தான் எல்லா விஷயமும் இருக்குது அப்படின்னும் போது உள்ளுக்குள்ளே நம்மளுடைய உள்ளத்தை விளக்கு ஏற்றணும் உள்ளத்துக்கு வெ வெளிச்சம் கொண்டு வரணும்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் நிறைய கொடுத்தால்தான் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா விஷயத்தை பகிர்ந்துட்டுனா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் விளக்கு கொஞ்சம் பிரகாசமாக எரியும் பணம் இருந்ததுன்னா கொடுத்து உதவுங்க அன்பு இருந்தனா நிறைய கொடுங்க அப்போ உள்ளம் பிரகாசமானால்தான் உங்களை நீங்கள் ஒரு இறைவன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்வீங்க நீங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் போய் ராமேஸ்வரமோ காசிக்கும் போகும்போது அங்கே இருக்க இறைவன்ற இறைவன்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் உங்களால் வந்து பரிபூர்ணமாக உணர முடியும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை அந்த குரு அழகாக அந்த சீடலுக்கு விளக்குவார் எனக்கு தெரிஞ்சு என்னை மாற்றிய ஒரு அருமையான கதை நீங்களும் வந்து நிறைய கொடுங்க உங்கள் லைஃப்பில் இந்த நாள் மட்டும் இல்லை இந்த நேரம் மட்டும் இல்லை எல்லா நாளும் எல்லா எல்லா நேரமும் நல்ல நேரமாக இருக்கின்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் கண்டிப்பா சார் இந்த குரு மட்டும் இல்ல நீங்களும் மிகப்பெரிய தத்துவங்களை ரொம்ப குட்டி குட்டி கதையின் வாயிலாக எளிமையா சொல்வீங்க சார் அற்புதமான ஆன்மீக தகவல் சொன்னீங்க முதல் நேர இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் சார் யார் பேசுறீங்க

சார் அது கரெக்டான படி அவங்க வந்து மெயின் மெயின் சென்டருக்கு கேட்குறாங்க உள்ளே வந்து தராங்க அந்த மாதிரி எல்லாம் மெயின்லேயே கேட்கறதுனால அந்த சரி பாண்டித்துரு சார் நீங்கள் எல்லாருமே நிம்மதியாக இருக்கீங்களா உங்கள் சித்தப்பா பெரியப்பா நீங்கள் எல்லா மூணு பேருமே நிம்மதியாக தூங்க முடியுது உங்களால் சார் மன ஓகே ரொம்ப சிம்பிள் சார் இதுக்கு இந்த மூன்று பிரச்சனைக்கும் வந்து அடிப்படை காரணம் என்னென்னா நீங்கள் இரவு தூங்கும் போது பிரச்சனையோட தூங்குறீங்க காலைல எழுந்திருக்கும் போது பிரச்சனையோட எழுந்திருக்கீங்க சார் அதாவது இந்த பழம் தின்னும் கிளியும் பறவை இனம் தான் பிணம் தின்னும் கழுகும் வந்து பறவை இனம் தான் சார் தரம் வேறு தன்மை வேறு சில மனிதர்கள் அப்படி தான் இருப்பாங்க சில மனிதர்கள் இப்படி தான் இருப்பாங்க சார் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க முதல்ல அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிங்கன்னால் இருபத்தஞ்சி வருடமாக டல்லாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் கஷ்டப்படுற பிஸ்னஸ் மிக அமோகமாக இருக்கும் சார் ரெண்டாவது உங்களோடய வீடும் மாறும் சார் நீங்களும் பெரிய குளத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாக மாறுவீங்க அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் பண்ணோன்னா வடகிழக்கு கொஞ்சம் பெட்டர் பண்ணுங்கள் அதில் வந்து வெயிட்டு தவறான விஷயங்கள் எதுனா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் சார் நீங்கள் பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் பணிதுறை

தெற்கு பார்த்த வீடு சார் எனக்கு நாங்க வாடகை வீட்டுல தான் சார் இருக்கிறோம் வீடு எதற்கு வந்து செப்டிங் டேங்க் சின்னதா வச்சிருக்காங்க வா வீட்டு வாடகை இல்லைங்களா அதனால அது மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க சரி ஆனா நான் இப்ப வேற வீடு சொந்த வீடுக்காக ட்ரை பண்ணிருந்தேன் சார் சார் கவர்மெண்ட்ல அலாட் பண்ணிருக்காங்க சரி இப்ப எப்படி எனக்கு நல்லபடியா அமையுமான்ற கேக்குறேன் சார் நல்லபடியா அமையாதுமா எந்த ஒரு தனி மனிதனையும் சாமியார் ஆக்காதீங்கம்மா கடவுளாக்காதீங்க எல்லா யாரும் வந்து நீங்களும் ஒரு எக்ஸ்ட்ராட்னரி உமன் உங்கள்கிட்டையும் மிகப்பெரிய சக்திகள் இருக்குது என்கிட்டையும் மிகப்பெரிய சக்திகள் இருக்குது நீங்கள் முதல்ல கடவுள்னு உணருங்க நீங்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு பெண்மணின்னு உணருங்கம்மா சித்ரான்ற பேர் பவர்ஃபுல்லான பேர் என்றைக்கு வந்து திதி நித்தியால் சித்ரான்ற ஒரு விஷயம் எதுக்குரிய திதி எதுக்குரிய தேவதைன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி கேள்வி யார்கிட்டையும் கேட்க மாட்டிங்கம்மா எந்த ஒரு தனி மனிதன்ட்டு போயிட்டு நான் நல்லா இருப்பேனா எனக்கு கஷ்டம் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமா குழந்தை கிடைக்குமா வீடு நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கேட்டிங்கன்னா அதுக்கு எதிர்மா எதிரான விஷயங்கள் தான் பிரபஞ்சம் கொடுக்கும் சார் சுக்கலிங்கம் நான் உங்கள் லைனில் பேசினேன் நான் நல்லா இருப்பேன்னு நம்புறேன் நான் இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கு என்னன்னு தான் நீங்கள் கேட்கணுமா நீங்கள் இருக்க இடத்துல வந்து நீங்கள் சொல்லுற மாதிரி சித்ரா சார் ஆ என்ன சார் இது நல்ல வார்த்தைமா அப்போ நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு சார் நிறையவே இருக்கு திருவென்காடு ஒரு அற்புதமான கோயில்மா எனக்கு மிக பிடித்த மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு அற்புதமான நம்பர் ஒன் கோயில் சிவன் கோயில் அப்படின்னு சொன்னால் சைவத்தில் நான் வந்து ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் திருவென்காடு திருவென்காடுக்கு நம்ம போங்க டைம்லாம் கூட வேண்டாமா அந்த திருவென்காடு சுவேதாரணேஸ்வரர் உங்களுக்கு அருமையான வழி காட்டுவார் நீங்கள் இருக்கிற இடம் தப்பு கூடிய சீக்கிரம் அதை மாத்திருங்க நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள் சித்திரா வாழ்க வளமுடன் அழைப்பிற்கு நன்றி சார் ஒரு வீட்டுடைய வடகிழக்கு மூலையில் ஆண்டாள் வாசு பிரகாரம் எதை வைக்கலாம் எதை வைக்கக்கூடாது எப்படி அமைத்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம ஏற்கனவே பாண்டித்துறைக்கு சொன்ன ஒரு விஷயந்தான் அந்த வடகிழக்குன்றது வீட்டோட வெற்றியை தீர்மானிக்குது வீட்டோட தலைமகனோட வெற்றி தலைமகனோட வாழ்க்கை தலைமகளோட வாழ்க்கை பேரன் பேதுகள் எதெல்லாம் முதல் குழந்தையோ அந்த முதல் குழந்தை சம்மந்தப்பட்டது வந்து வடகிழக்கு பகுதி இந்த வடகிழக்கு பகுதியில் இப்போ காம்பவுண்டுக்கு உள்ளே காம்பவுண்டுக்கு அப்புறம் வீட்டுக்கு உள்ளே நம்ம பிரிச்சுக்கலாம் காம்பவுண்டுக்குள்ளேனு வரும்போது கண்டிப்பாக டாய்லெட் வரக்கூடாது பாத்ரூம் வரக்கூடாது செஃப்டி டேங்க் வரக்கூடாது பள்ளம் இருக்கலாமே செப்டி டேங்க் அங்கே இருக்கலாமான்னா அது ஒரு ஒரு முக்கியமான காரணம் உண்டு பள்ளம் இருக்கலாம் செப்டி டேங்க் ஏன் வரக்கூடாதுன்றதுக்கு ஒரு ஒரு தனித்துவம் காரணமாக அதை நம்ம இங்கே இந்த இடத்துல வைக்க வேண்டாம் செப்டி டேங்க் வரக்கூடாதுன்னு வச்சுங்க அந்த இடத்துல காம்பவுண்டு எழுப்பப்பட்ட கிணறு வரக்கூடாது ஸ்டோர் ரூம் வரக்கூடாது அப்புறம் வீடோட மொத்த இடத்துக்கு யாராவது வந்து விருந்துகள் வந்தால் தங்கிறதுக்கு வாட்ச்மேன் தங்கிறதுக்குன்னு ஒரு அறை கட்டக்கூடாது அப்போ வீட்டோட மேல் பகுதியில் வந்து ஓவர் டேங்க் வரக்கூடாது தண்ணீர் தொட்டி வரக்கூடாது வீட்டுக்கு உள்ளேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமு செப்டிக் டேங்க் டாய்லெட்டு பாத்ரூமு கிச்சனு பறன்கள் நல்லா அடைக்கப்பட்டு அந்த அறை ஜன்னல்கள் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் தவறு அப்போ வடகிழக்கு மூலை வெற்றியை தீர்மானிக்கணும் அந்த இடத்துல என்ன பண்ணான்னா குழந்தைகள் படிக்க மிக சிறந்த இடம் நம்ம ரெண்டு வந்து ஒரு மிக முக்கியமான தீர்மானம் ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறோன்னா அந்த வடகிழக்கு முள்ளேருந்து எடுத்தால் சிறப்பாக இருக்கும் பெரியவர்களோ குழந்தைகளோ கட்டில் படாமல் அந்த படுத்து தூங்கலாம் அந்த இடத்துல ஏசி போட்டிங்கன்னா கூட க ஜன்னல்லாம் திறந்து வச்சுங்க ஏன்னா ஆறு வருஷம் வரக்கூடிய ஏசி மூணு வருஷம் வரும் இட்ஸ் ஓகே நம்மக்கிட்ட பணம் நிறைய இருக்கும் அப்போ நான் நினைச்சப்பெல்லாம் ஏசி வாங்கிக்கலாம் ஏசி ஓடுன்னு கம்ப்ரஸர் போய்டுன்னுக்காக ஜன்னலை முடி வச்சுன்னா வாழ்க்கையில் நல்ல விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம திறக்க வேண்டிய கதவுகள் மூடப்பட்டு நம்ம கஷ்டத்துக்கு உள்ளாகுன்றது எங்களுடைய ஆண்டாள் வாசு ரிசர்ச் சொல்லுது ஸோ வடகிழக்கு மொழியை திறந்து வைத்து மிகப்பெரிய பல பலன்கள் நீங்கள பெற்றீங்கன்னா அதில் எனக்கு எனக்கு நிறைய சந்தோஷம் மாதிரி வேறு யாரும் அடையமாட்டாங்க ஸோ ப்ளீஸ் ஃபாலோ

ஸோ ஆண்டால் தான் உங்களோட வெற்றிக்கு காரணம் வசந்த் வேற ஏதாவது கேள்வி உண்டா வசந்த் இல்ல சார் அதை வந்துட்டு நான் வர வீடு இப்ப ரெண்டாம் தேதி தான் சார் வர வெள்ளிக்கிழமை கிரகம் பேசுறேன் சார் எங்க வீட்டுக்கு சரி இப்ப வந்துட்டு அந்த வீட்டுல வந்துட்டு சார் படுக்கிறத வந்து பெட் நம்ம தலை எந்த பக்கத்தை வச்சு படுக்கணும் தலை வந்து கிழக்கு வைத்து படுக்கணும் சார் மேற்குல கால் நீட்டணும் இது வந்து இந்துக்களுக்கு தான் இந்த சம்பிரதாயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இது ஏன்னா வந்து மெக்கா மேற்குல இருக்கு அப்போ முஸ்லீம் யாராவது பார்க்குறாங்கன்னா இப்போ தயவுசெய்து வந்து மேற்கில் வந்து தலை கிழக்கு கால் நீட்டிக்குங்க ஸோ ரெண்டு மதங்களுக்கும் இது ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது ஸோ நம்மளை நீங்கள் நான் போது கிழக்கு தலை வைத்து மேற்கு கால் நீட்டிக்கலாம் எந்த சூழ்நிலையும் தெற்கு வடக்கு வடக்காவோட படக்க வேண்டாம் நல்ல கேள்வி கேட்க நன்றி வசந்த் வாழ்க்கை அழைப்பிற்கு நன்றி இதே மாதிரி வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்கள் குறிப்பாக அனைவரும் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறைகள் வாஸ்து டிப்ஸ்ல நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்கள் நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து சார் நாங்க எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் கையில பேப்பர் பேனாவோட இன்றைய பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை ஓகே பொதுவாக ஒரு ஹோட்டல் போகிறோம் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பஃபே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுலேருந்து ஐநூறு டிஷ் இருக்கும் கேக்குனால் இருபது கேக் இருக்கும் எல்லாத்தையும் நம்ம சாப்பிட முடியாது நமக்கு வயிறுக்கு என்ன வந்து ஏற்றுக்க முடியுமோ அந்தளவுக்கு தான் சாப்பிட முடியும் அந்த ஒரு நோக்கத்தில் தான் வந்து நம்மளால் எல்லோருமே சாட்டிஸ்ஃபை பண்ண எல்லாருமே வந்து வாசித்து எல்லாருக்கும் நான் போய் பார்க்க முடியாதுக்காக தான் என்ன ஒரு ட்ரைனிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பித்தேன் இதில் ஒரு பர்டிகுலர் நண்பர் அவர் பேர் வந்து செய்யாரில் வந்து செய்யாரில் இருக்கக்கூடியவர் அவர் பேர் குப்புசாமி அவர் வந்து ஒரு எங்கிட்ட ட்ரைனிங்காக வந்தார் வந்தவர் வந்து நாளே ஒரு டூ ஹவர்ஸ் லேட்டு அவரால் அந்த கெட்ட பேர் ரொம்ப அதாவது எனக்கு வந்து கோன்னால் டு த கோர் வரும் அந்த பங்க்ஷுவாலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அதாவது ஒரு ஒரு பேட்ச்லேயும் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேராவது அழுவாங்க நான் நான் கொடுக்குற ப்ரெஷரில் ஏன்னா என்னோடய இருபது வருஷம் உழைப்பாக பத்து நாளில் பதினஞ்சு நாளில் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் ப்ரெஷர் இல்லாமல் கற்றுக்க முடியாது அப்போது அந்த குபுசாமி வந்து இதை மாதிரி நான் ப்ரெஷர் போட்டு இன்றைக்கி வந்து வேலூர் செய்யாறு திருவண்ணாமலை வந்தவாசி சேதுப்பட்டின் இந்த ஏரியாவில் மிகப்பெரிய ஆண்டாள் வாசி நிபுணராக இருக்கார் அவர்கிட்ட ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா நான் சொல்லிக் கொடுத்தது அவர் வந்து எப்படி பெட்டர்மெண்ட் பண்ணிட்டார்னா அவர் வந்து ஒரு டைமில் வந்து சில தவறான பழக்கங்கள் பங்க்சுவாலிட்டி இல்லைனா எல்லாமே வந்து தன்னை வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி டாப் மேனாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் மூன்று விஷயங்கள் ஒன்று அவர் என்னை எப்போ பார்த்தாலும் காலையில் பார்த்து சாயந்தரம் பார்த்தா கூட திருப்பி என்ன கேட்பார்னா அண்ணா ஏதாவது ஒரு மணி டிப் கொடுங்க அந்த ஹர்ஜி இருக்கணும் அந்த ஃபயர் இருக்கணும் இன்றைக்கி பார்த்து நாளைக்கு பார்த்தாலும் ஆனால் ஒரு டிப் கொடுங்க ஏதாவது ஒரு செய்தி சொல்லுங்கள் பணம் சம்மந்தமானு சொல்லி கேட்பார் ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு ஐந்து வருஷத்தில் வந்து செய்யார்லேயே பெரிய கோடிசுனா இருப்பான் அதில் மாட்டுக்கிறதே கிடையாது ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் செய்யாரில் பால்கோவா ரொம்ப ஃபேமஸ் வேர்ல்டு லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நான் எப்போ வந்தாலும் அவர் வந்தாலும் எனக்கு வந்து பால்கோவா வாங்கிட்டு சொல்லுவேன் அதுக்கு நான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் பணம் வாங்க மாட்டார் ஏன்னா அவர் சொல்லுவார் ஆனால் செலவு பண்ணால் தான் பணம் வரும்னு நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து வாயடைச்சி போயிடுவோம் ஸோ ஜாய் ஸ்பெண்டிங் அந்த விஷயம் அந்த என்ற நண்பர்கிட்ட இருக்குது மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் குறை யாரை பற்றியும் சொல்ல மாட்டார் இந்த பேக் பெட்டிங்கே கிடையாது அப்போ நீங்கள் லைஃப்பில் பணத்தை இருக்கணும்னா மிக முக்கியமான மூன்றாவது விதி என்னென்னா ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மட்டும் யாரை பற்றியும் ஆர்ட்டிங் குறை சொல்லாதீங்க மொத்தமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்போ வந்து தயவு செய்து யாரை பற்றியும் ஆர்ட்டிங் குற சொல்லாதீங்க குறை சொல்கிறவனும் ஆபத்தானவன் குறையை கேட்குறவனும் ஆபத்தானவன் இந்த குப்புசாமி வந்து இன்றைக்கி பெரிய பணக்காராக இருக்கார் பெரிய லெவலில் வாசினராக இருக்காருனா அவரோட மிகப்பெரிய பல பல பலம் என்னென்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் யாரை பற்றியும் பேச மாட்டார் நீங்களும் பணத்தை இருக்க ஹர்ஜியோடு இருங்க நிறைய செலவு பண்ணுங்கள் ஜாயாக ஸ்பெண்டிங்கன்றதை ஃபீல் பண்ணுங்கள் மூணாவது மிக முக்கியமாக கூடுமான வரைக்கும் வாய் மூடி இருந்தால் ரொம்ப நல்லது அப்போ தான் வந்து நம்ம இட் இஸ் சோ ஆட் டு ஃபைன் பீஸ் பிகாஸ் இட் இஸ் அண்டர் யுவர் நோஸ்னு ஒரு வார்த்தை உண்டு உங்களை மூக்கு கீழே இருக்கக்கூடிய வாய் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் அந்த வாய் மூடி இருந்தோம்னா எல்லா நல்ல விஷயங்களையும் நாட் ஓன்லி பணம் எல்லா நல்ல விஷயங்களும் உங்களால் ஈர்க்க முடியும் ஸோ பணத்தை ஈர்க்கிறதுக்கு இதை தவிர மிக எளிமையான டிப் எதுவுமே கிடையாதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து பணம் ஈர்க்க மட்டும் இல்லை சார் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வின் வளர்ச்சிக்கு தேவையான மூன்று அற்புதமான விஷயங்கள் சொன்னீங்க நேர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க பேர் சொல்லுங்க வணக்கம் யார் பேசுறீங்க

அம்மா ரெண்டே பென்குழந்தை ஆ மூங்களோட என்னோட கணிப்பு படி என்னோட ரிசர்ச் படி உங்களுக்கு மூதுது பென்குழந்தை இருக்கணுமா அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா ஓகே அவங்களுக்கு என்ன குழந்தை இருக்குமா பணம் ஆ ஓகே அந்த இவ்வளவு வயonload அந்த குழந்தை பிறந்த நான் 9 அந்த பையனை ஏதாவது கோவிலுக்கு தத்து கொடுக்க சொன்னங்களமா இல்லை நீங்க செக் செக் பண்ணீங்கமா நல்ல விவரம் தெரிஞ்சா ஜோதிடர் செக் பண்ணீங்க அப்போது அந்த குழந்தைய தத்து கொடுக்க சொல்லுவாங்கம்மா ஸோ அந்த வீடு தவறான வீடு இந்த வடக்கு பொதுவாக மூடப்பட்டிருக்க கூடாதுமா ஸோ வடக்கில் ஜன்னல் இருக்க மாதிரி வீட்டுக்கு போங்க உங்களால் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் கோமதி அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன தெரிஞ்சு யோக நரசிம்மர் ஒரு சிறந்த ஸ்தலம் மதுரையில் இருக்கக்கூடியது யானமலை யோக நரசிம்மர் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாழும் வாழணுதலே அப்படின்னு ஒரு ஒரு நாலாயிரத்தில் வந்து ஒரு ஒரு இது பாசுரம் உண்டு அந்த பாசுரம் என்ன என்ன விஷயம்ன்றது அடுத்த வாரம் நான் சொல்கிறோமா அந்த அந்த பாசுரத்துக்குரிய தெய்வமான நரசிம்மரை பிடிச்சிங்க எல்லாமே நல்லபடியாக இருக்கும் நல் வாழ்க்கை வாழ் வாழ்த்துக்களுமா வாழ்க வளமுடன் மட்டு அழைப்பிற்கு நன்றி சார் பொதுவாகவே வாஸ்து அல்லது உங்களுடைய ஆண்டாள் வாஸ்துவை எடுத்துப்போமே ஒரு மனிதனுடைய வாழ்வின் வளர்ச்சிக்கு எந்த அளவிற்கு பங்கு கொடுக்குது சரி இப்போது நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் வாஸ்துலையே நிறைய பேர் பேசுகிறாங்க டிவியில் நிறைய பேர் புக் எழுதுகிறாங்க நிறைய பேர் வந்து இன்டர்நெட்டில் வந்து நிறைய செய்திகள் சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் நான் வந்து இந்த வாஸ்தில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இழப்புடன் கூடிய வெற்றி இழப்பில்லாமல் பெறக்கூடிய என்ற வெற்றி வெற்றி இழப்புடன் கூடிய வெற்றி இழப்பில்லாமல் பெறக்கூடிய வெற்றின்ற ஒரு விஷயத்தை நான் தான் வந்து நான் தான் சொல்லலை எனக்கு கடவுள் அந்த அறிவை கொடுத்து அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அந்த இழப்புடன் கூடிய வெற்றி அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாஸ்து தவறாக இருந்தால் கூட அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம் ஜெயிக்கலாம் வெற்றி பெறலாம் ஆனால் உங்களோட வெற்றிக்காக உங்கள் வீட்டில் யாரோ விதவையோ கணவனை பிரிந்த பெண்ணோ கணவனை இழந்த பெண்ணோ உடல் உணவுட்டவர்களோ மன உளைச்சு குண்டவர்களோ அனாதங்களோ குழந்தை இல்லாதவங்களோ திருமணம் ஆகாதங்களோ இலவயது மரணமோ ஏற்பட்டுரும் இப்போ அடுத்தவங்க வந்து நம்ம லைஃப்காக பெனால்ட்டி பே பண்ணி நம்ம வாழ்கிறது தவறான வாழ்க்கை அப்போ வாஸ்துவோட அடிப்படை விதிகள் அப்படின்னா சதுரம் செவகம் தென்மேற்கு உயரம் வடகிழக்கு பள்ளம் உச்ச வாசல் கிழக்கு வடக்கு நிறைய கால இடம் தெருக்கூத்து படிக்கட்டு அவை அமைக்கும் முறை இந்த ஆறு விதிகளை அனுசரித்து நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா நீங்கள் அந்த வாஸ்துன்ற ஒரு விஷயத்தை உணர முடியும் அந்த இடத்துல என்னென்னா படிக்கட்டில் ஏறி போகிறதுக்கும் லிஃப்ட்டில் போகிறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இப்போ ஆண்டாள் வாசோடய அடிப்படையே இழப்பில்லாமல் நீங்கள் வெற்றி பெறணும் நீங்கள் தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க அவங்க வீட்டில் எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் கண்டிப்பாக அந்த இழப்பு இல்லாமல் அந்த வெற்றி பெற முடியாது அப்போ நீங்கள் இழப்பு இல்லாமல் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் வந்து ஆண்டாள் வாஸ் ரூல் படி வீடு கட்டிங்கன்னா என்னால் உறுதியாக அந்த விஷயத்த சொல்ல முடியும் அட் த சேம் டைம் நம்ம அந்த நல்ல வீட்டுக்கு போகும்போது நம்மளுடைய ஜீனும் மாறிடணும் அடுத்தவனை பற்றி நம்ம புறாம்படக்கூடாது அடுத்தவனை பற்றி நம்ம வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அடுத்தவனை ஸோ அந்த விஷயத்தோடு நம்ம உள்ளே போகிறோன்னு சொல்லும்போது நான் டெஃபனெட்டாக நல்லா வாழ முடியுறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சிறப்பாக சொன்னீங்க சார் ஆனால் வாசு பிரகாரம் வீடு அமைச்சுக்கிட்ட எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கிடைக்குதா இல்லை எனக்கு தான் நான் ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் எனக்கு நான் வந்து பர்ஃபெக்டாக ஆனால் தெருக்கூத்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஒருத்தங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு காரணம் அந்த சொத்தை வாங்குறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அந்த அவங்க மாமியாரே அவங்க வந்து ஒரு ஏஜில் அதாவது வந்து முதியோர் இடத்தை தங்க வைக்கிறாங்க அந்த சொத்துக்கான பணத்தை விற்றுட்டு மாமியார்ட்டேருந்து மொத்த பணத்தையும் வாங்கிட்டு அந்த ஒரு அஞ்சு கோடி ரூபா சொத்துக்கு அதிபதியான ஒரு ஒரு மாமியார் வந்து ரூபாய்க்கு ஒரு கேவலமாக ஒரு பத்து ரூபா பதினொன்னா ஒரு ஒரு முதியோர் இடத்தை படுக்க வச்சுருக்காங்கன்னும்போது அந்த பாவம் சும்மா விடாது அப்போது அதுதான் சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து வாஸ்துபடி உள்ள வீடு பெட்டராக ரிசல்ட் கொடுக்குன்னா நம்மளோட எண்ணங்களும் பெட்டராக இருக்கணும் நம்மளோட செய்கைகளும் பெட்டராக இருக்கணும் ஏ என்னோட கேஸில் வந்து இதை மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்ல முடியுமே ஒளியே மிஸ் ஆச்சுன்றது அதுக்கு நான் காரணமாக இருக்க முடியாது அது அவங்களோட எண்ணம் காரணம் அதர்வைஸ் இது யார் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணாங்களோ இப்போ துரைவசன் சொல்கிறாரு அவர் வந்து ஒரு ஸ்ரீலிபுத்தூருக்கும் மதுரைக்கும் நடுவில் உள்ள ஒரு ஒரு இடத்துல வசிக்கக்கூடிய ஆள் வத்தராய் பக்கத்தில் அவர் திடீர்னு காலராக வராரு இப்போ இவரை மாதிரி நான் ஆயிரக்கணக்கான பேர் வந்து நல்லா இருக்காங்கன்னு நல்ல உறுதியாக சொல்ல முடியும் அப்போது ஒரு சாம்பிள் நூறு பேர்னு பார்க்கும்போது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சரியாக இருக்கும்போது என்னை பார்த்துக்கி நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் புருவனான விஷயம் தான் சொல்வேன் இந்த பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்று விஷயத்தை நான் எடுத்துக்க மாட்டேன் இதுதான் வந்து சைன் சொல்லக்கூடிய விஷயம்

ஓகே அம்மா அழகுனால எதையும் பெற முடியாதுமா அழுகே அழுகே தான் இருக்குமா நீங்க வந்து சந்தோஷமா இருக்குன்னா சந்தோஷமா பேசுங்க உங்க பையனுக்கு திருமணம் ஆகல அவ்வளவுமா உங்க கணவர் வயதாக எழுபத்தி நாலு வயசு தானே இறந்தாருமா அவரு ஆமா இப்போ அதுதான் அன்னைக்கே சொன்னேன் எங்க அப்பா வந்து அறுபது வயசு இறந்துட்டாருமா அட்லீஸ்ட் உங்க உங்க பையனுக்கு வந்து அவங்களோட அப்பா எழுபத்தி வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க ஒரு சந்தோஷமா அக்கறைக்குற பட்சமா நான் சொல்லக்கூடிய விஷயம் ஜோதி அழவே அடாதீங்க உங்கள் பையன் திருமணம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் போர் தப்புமா செப்டி டாங்கும் தப்பாக இருக்குது வடக்கும் மூடப்பட்டிருக்கு அந்த இடத்த ஒன்று வந்து அந்த இடத்த விட்டு நல்ல இடத்துக்கு போங்க அந்த இடத்த விற்றுருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா நான் சொன்னேன் இல்லையா யோகா நட்சம் பிடிச்சிங்க ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாழும் வாழணும் இதிலே அந்த நாலு லைனுக்கான அர்த்தத்தை நான் நெக்ஸ்ட் வீக் சொல்கிறேன் அதுக்கு பெருமை அதுக்கு பெருமை அந்த அந்த பாடலுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அந்த பாடல் பெருமை சேர்த்த வந்து நரசிம்மரை வந்து நீங்கள் பிடிச்சிங்க மதுரையில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் அந்த டைம் வந்து செவ்வாய்க்கிழமை ஆறு டு ஏழு அந்த நரசிம்மர் உங்களுக்கு உங்கள் பையனுக்கு அருமையான ஆண்டாள் போன்ற ஒரு மனப்பெண்ணை கொடுப்பார் எதை நம்புங்க நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் ஜோதி வாழ்க வளமுடன் அழைப்பேருக்கு நன்றி சார் நேர வாச குறித்த நிறைய விளக்கங்கள் பங்குக்கிட்டீங்க சார் அற்புதமான ஆன்மீக தகவல் பணம் இருப்பதற்கான வழிமுறைகள் நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க மிக்க நன்றி ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய நித்தியமங்கலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா போரும் ஆண்டாளுக்கும் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இவ்வளவு நேரம் நாம வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அடுத்ததாக ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க இடைவேளைக்கு பிறகு இன்னும் சந்திப்போம் இணைந்திருங்கள் பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நல்ல நிகழ்ச்சி ராசிகள் குறித்த தெளிவான விளக்கங்களை நம்முடைய இங்கு வருகை தந்திருக்காரு டாக்டர் பூஷன் பழனியப்பன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து வணக்கம் சார் சரி நம்ம பிறந்த தேதியை மட்டும் வைத்து ராசிக்கல் அணியலாமா ஏன்னா ஒரு சில பேர் கேட்பாங்க நான் வந்து மூணாம் தேதி பிறந்திருக்கேன் எங்க அஞ்சாம் தேதி பிறந்திருக்கேன் எனக்குன்னு ஒரு ரத்னம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அது நல்ல பலனை தருமா அதாவது பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாகவும் சரி அப்புறம் நியூமராலஜி அப்புறம் ரத்தனங்கள் சாஸ்திரங்கள் படி பொதுவான கருத்துக்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு இந்த பொதுவான கருத்துக்கள் இல்லாம நுனிப்புள் மேய்வது போல் தான் ஆக்சுவல் நுனிப்புற மாதிரி தான் அது வந்து நிறைய நேரங்கள்ல சரியா வர்றது கிடையாது ஒன்றாம் தேதி பிறந்தவங்க உடனே மாணிக்கம் போட்டுக்கலாம் அது ஒரு ஒரு ஹாபி அஸ்ட்ராலஜி மாதிரி வச்சுக்கோங்களேன் ரெண்டாம் தேதி பிறந்தவங்க முத்து போட்டுக்கலாம் மூணாம் தேதி பிறந்தவங்க கனக போட்டுக்கலாம் நாலாம் தேதி பிறந்தவங்க கோமேதகம் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு இருக்குங்க சில கடைகள் அந்த பட்டியலே போட்டு வச்சு வச்சிருக்காங்க அது ஒரு விற்பனை ரீதியாக இருக்குது அந்த மாதிரி நேரங்களில் ஒரு கேரட் சைஸில் கொடுக்கும்போது பெரும்பாலும் அது வேலை செய்யாது ஒரு கேரட் சைஸ் சின்ன சைஸில் கற்கள் கொடுக்கும்போது அது ஒரு நல்லது செஞ்சால் ஒரு இரண்டு சதவீதம் செய்யும் கெடுதல் செஞ்சால் ரெண்டு சதவீதம் செய்யும் பெருசாக தெரியாது உங்களுக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால் நிறைய விஷயங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியறது இல்லையா அது மாதிரி தெரியாமல் போயிடும் ஆனால் நீங்கள் வந்து இதே தேதி பிறந்த ஒருவர் அவர் பிறந்த லக்னம் சிம்ம லக்னமாக இருக்கும்பொழுது அவர் வந்து ஒரு கனக புஷ்ப ரகத்தை அணிந்தால் அவருக்கு வந்து குரு சக்தி வாய்ந்த அது குரு வந்து பவர்ஃபுல்லாக ஜாதகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர் கெடுதல் செய்ய தொடங்கிவிடும் எப்படி கெடுதல் பண்ணும் அப்படின்னா தெரியாது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு டென்ஷனாவது கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது டென்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வேலைக்காரங்களாலேயோ இல்லைன்னா வந்து ஒரு வேறு ஒரு ஒரு டென்ஷனை கொடுக்கும் செக் ரிட்டன் ஆகிறது இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும் தெரியாது சோ அதனால வந்து பிறந்த தேதியே வைத்துக்கொண்டு ஜாதகத்தை வைத்துக் கொண்டு பிறந்த தேதிக்குரிய கிரகம் ஜாதகத்தில் நன்றாக இருந்தது நல்ல பலனை தெரி தரும் என்றால் அது போல தேர்ந்தெடுக்கிறது நல்லது சோ அனலைசைஸ் தான் ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு போட்டா சிறந்த பலனை தரும் எந்த அளவுக்கு போட்டாக்க வந்து நற்பலன்களும் ரெண்டு சதவீதம் தான் தரும் சொல்லி நினைப்பாக வைரத்தை தவிர மிச்ச எல்லாமே ரெண்டரை மூணு கேரட் சைஸ் போடலாங்க வைரத்துக்கு மட்டும் மிக சக்தி ஜாஸ்தி மினிமம் ஒரு பதினைஞ்சில இருந்து இருபது கேரட் தான் வைரம் வந்து அதோட பலனை தர ஆரம்பிக்கும்

வைரம் வந்து சூட் ஆகாது ஆக்சுவலாக ஆனால் அதில் தரம் குறைந்த வைரங்களே இன்றைக்கு நிறையா வந்துக்கிட்டு இருக்குது ஆக்சுவலாக தரமான வைரங்கள் போடும்போது விவிஎஸ் ஒன்றுன்னு சொல்லுவோம் தரமான வைரங்கள் போடும்போது மேட்ச் ஆகலைன்னா கண்டிப்பாக பிரச்சனை பண்ணும் அதுக்கு டைம் கரெக்டாக மூணு நாள் தான் அந்த மூணே நாளுக்குள்ளே வந்து அவங்களுக்கு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும் சில சின்ன சின்ன விபத்துகளை கொடுக்குற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுக்கும் அதை பார்த்தோன்னே டக்குனு வைரத்தை கழட்டிடலாம் பெண்களுக்கு வந்து வைரம் வந்து காதலில் சூட் நம்ம முகம் மிக அழகாகவும் ரொம்ப பிரைட்டாகவும் ரொம்ப ஒரு தேஜஸ் கொடுத்துரும் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் தியானம் பண்ண தேஜஸை மூணு அஞ்சு நாள்ல கொடுக்கும் அது அந்த அளவுக்கு வைரத்துக்கு வந்து சக்தி இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால் அதனால் வந்து வைரத்தை பொறுத்தவரைக்கும் யார் அணியக்கூடாது என்பது ஜாதகத்தை பொறுத்த விஷயம் உடல்நிலையை பொறுத்த விஷயம் ஆக்சுவலாக யார் அணியலாம் என்பதும் ஜாதகத்தை பொறுத்த விஷயம் உடல்நிலையை பொறுத்த விஷயம் நீங்க சொல்ல சொல்ல கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு சார் ஆனா ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் எங்க இருந்து கால் பண்றீங்க சார் வேலூர் மாவட்டம் சொல்லுங்க இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க

தமிழ்நாடு கவர்மெண்ட்ல தான் என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு கேட்டேன் அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க கிடைக்குமான்னு கேக்குறீங்க இல்லைங்களா ஓகே ஓகே இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மாசம் வரையிலும் எந்த பெரிய உத்தியோகங்கள் கிடைக்க வாய்ப்பு இல்லைங்க தனியார் துறையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யும்பொழுது ஒருவேளை இது நல்லபடியாக அந்த பவர் கூடுறதுக்கு நீங்கள் அணியக்கூடிய ரத்தனம் கனக புஷ்ப ஒரு மூணு கேரட் அளவுலையோ இல்லை அஞ்சு கேரட் அலுவலையோ போட்டுக்கிறது நல்ல ஒரு மிகப்பெரிய நல்ல தரும் அடுத்தது நீங்கள் போடக்கூடிய ரத்தனம் பவளம் இந்த ரெண்டு ஸ்டோனையும் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கும் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே வந்து அந்த 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 ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே அரச மரத்தை வந்து ஒரு பதினோரு முறை சுற்றுங்க

அதாவது வந்து மால்கேட் மால்கனைட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன் இருக்குதுமா ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் அதுக்கு அந்த மால்கேட்டுங்கிற ஸ்டோன் வந்து விற்பனை பிரதிநிகளுக்கு ஒரு அருமையான ஸ்டோன் அதை மிகப்பெரிய வியாபார டீலிங் பண்ணுறவங்க மிகப்பெரிய வர்த்தகத்தை முடிக்கணும்னு நினைக்கிறவங்க ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய வர்த்தகத்தை முடிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இன்றைக்கும் ஒரு சிலர் இருக்கிறாங்க அந்த ஸ்டோனை வந்து டாக்குமெண்ட்டில் வச்சுட்டு அந்த டாக்குமெண்ட்க்கு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து மணிபூரக சக்கரத்தை இயக்கக்கூடிய மணிபூரக சக்கரம் வந்து அதுக்காக நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் கை இப்படி வச்சுட்டு போய் பண்ணுங்கன்ட்டு அது மாதிரி கைகளில் வந்து அந்த கற்களை வச்சுக்கிட்டு ப பயன்படுத்தக்கூடியவங்க இருக்காங்க பொதுவாக வந்து விற்பனை பிரதிநிதிகளுக்கு விற்பனையை கூட்டுறதுக்கு வருமானத்தை கூட்டுவதற்கு அந்த இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ஒரு பச்சை கலர்லேயும் கருப்பு கலந்து இருக்கும் அது ஆக்சுவலாக இந்த ஸ்டோன் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஸ்டோன் இந்த ஸ்டோனை வந்து தண்ணியில போட்டு ரெகுலரா வந்து ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தண்ணியில் போட்டு தான் தண்ணியை குடிச்சோம்னா பிபி குறையது கூட வாய்ப்புகள் இருக்கு பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க சார் நேர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கங்க வணக்கம் யார் பேசுறீங்க செல்வி மயிலாபுரத்தில் பேசுறாங்க செல்விமா இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க அவங்க பெயர் ராதிகா டேட் ஆஃப் பர்த் முப்பத்தொன்னு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பிறந்த நேரம்

பதட்டமே படாதீங்க சார் இதற்கான தெளிவான விடைகள் சொல்வாரு கேக்கலாம் ஏமா இப்ப வந்து ஆக்சுவலா புதன் தசை தான் நடந்துட்டு இருக்கு ஒண்ணுமே பண்ண வேணாமா நல்ல ஒரு அருமையான ஒரு ரெண்டரை கேரட்ல இருந்து மூணு கேரட் நீளம் நல்ல ஜாதி நீளம் வந்து நீங்க வலது கையிலோ இடது கையிலோ மோதரமாவோ இல்ல டாலராவோ போட்டா போறோம் அது கூட ஒரு பவளம் சேர்த்துக்கலாம் நீங்க கேட்ட ரெண்டு கேள்விக்கும் சரியான தீர்வு இது ரெண்டுக்குமே வந்து தடங்கள் இருக்குது வேலைக்கும் தடங்கள் இருக்கு திருமணத்துக்கும் தடங்கள் இருக்கு இது அணிஞ்சிங்கன்னாவே திருமணம் கூடி வரும் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா பதினேழு பிப்ரவரி மாசம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் முழுமையா உருவாகுது நீங்க குருவை மட்டும் பார்த்து எந்த டிசிஷன் எடுக்காதீங்க நீங்க இதை திருமணத்துக்கு கண்டிப்பாக பாக்கலாம் அடுத்தது வந்து வெள்ளிக்கிழமை காலையில ஏழுல இருந்து எட்டு மணிக்குள்ள விடாம முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிடுவாங்க முருகன் வள்ளி தேவானை உள்ள ஒரு திருவுருவச் சிலைக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க முடிஞ்சா பழனிமலை முருகனுக்கு வந்து ஒரு நாள் பௌர்ணம் என்னைக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா குற்றங்களும் குற்றங்களுமே நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வாழ்த்துக்கெழமா அழைப்பேருக்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம்மா யார் பேசுறீங்க ஆலங்கூர்ல இருந்து பேசுகிறேம்மா உங்க பெயர் மஞ்சு மஞ்சுமா சொல்லுங்க எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க என்னோட பையன் நிர்மலுக்காக கேட்கறேம்மா ஓகே நெருமலோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க இருபத்தெட்டு பத்து நைன்ட்டி டூ பிறந்த நேரம் பிறந்த நேரம் நைட் மணிமா ஓகே ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன

நீங்கள் டிசம்பருக்கு அப்புறம் தான் நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா மேரேஜை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தெரிஞ்ச இடங்கள்லேருந்தே பெண் கிடைக்குமா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்ல இடத்துலேருந்து கிடைக்கும் பட் கொஞ்சம் கலத்திர தோஷம் இருக்குது ஏழாம் இடத்துல சனி இருக்குது அதுக்குரிய பரிகாரங்கள் யார்கிட்ட கேட்டு முழுமையாக பண்ணிக்கோங்க அணியக்கூடிய ரத்தனங்கள் பார்த்தீங்கன்னா பசரா முத்துன்னு சொல்லக்கூடிய ஒரிஜினல் முத்து கேசிபி முத்துன்னு சொல்லுவோம் அந்த முத்தும் மாணிக்கம் ரூபி வந்து ஒரு ரெண்டரை இருந்து மூணு கேரட் சைஸ் ரூபியும் வந்து வலது கை இடது கை மாற்றி அணிவது நல்லது வலது கையில் வந்து ரூபி போட்டிங்கன்னா இடது கையில் முத்து இல்லை இடது கையில் ரூபி போட்டிங்கன்னா வலது கையில் முத்து அணிகிறது நல்லதுமா பக்கத்தில் உள்ள ஏதாவது விநாயகருடைய ஆலயத்தில் ஒரு பதினோரு நாள் தினமும் போயிட்டு செதர்கா உடைக்க சொல்லிவிட்டு ஒரு விளக்கேற்ற சொல்லுங்கம்மா நல்ல ஒரு தடங்கள் முழுமையாக நீங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா வாழ்த்துக்கிழமை அழைப்பிற்கு நன்றி இதே மாதிரி ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்கள் குறிப்பா ரத்தினங்கள் அணிய முடிவு செய்த பிறகு அதை அணிய விடாமல் தடைகள் ஏற்படுத்துமா இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம் இணைந்திருங்கள் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்கள் நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து சார் பொதுவாகவே சொல்வாங்க பிரார்த்தனைகளுக்கு வந்து கை மேல பல நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சார் அதற்கு மேலும் சக்தி ஊட்டக்கூடிய வகையில ரத்தினங்கள் பயன்படுமா கண்டிப்பாக நீங்க நல்ல பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது மனமுருக பிரார்த்தனை செய்யணும் அதாவது ஒரு குருஜி சொல்வாரு நீ கிருஷ்ணனை வச்சு கும்பிடலாம் சிவனை வச்சு கும்பிடலாம் பெருமாளை வச்சு கும்பிடலாம் ஒரு வெறுமனை அதுவும் கல்லுதான் படியில போட்டிருக்கும் கல்லுதான் சித்தருடைய பாடல் வரும் நீங்கள் சும்மா ஒரு கல்லை வச்சு கூட கும்பிடலாம் சும்மா ஒரு மரத்தை கூட கும்பிடலாம் ஆனால் மனமுருகி செய்யக்கூடிய பிரார்த்தனை மனமுருகி கண்ணீர் மழுக கண்ணீர்னால் வந்து துக்கத்தில் அழுகிறது இல்லை ஆனந்தத்தில் அழுகிறது அது மாதிரி செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் வந்து நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்க முடிப்பேன் இந்த பிரார்த்தனைகள் செய்யும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம மனம் வந்து அலை அலை அதாவது ஒரு அலை இது மனம் அலைஞ்சிக்கிட்டே இருக்கு ஆக்சுவலாக ஸோ வந்து ஒரு மனம் வந்து லயவயப்படுவதில்லை லயவயம் ஆலயம்னால் லயவயப்படுவது ஆலயத்துக்கு போகிறதே மனம் வந்து லயவயப்பட தான் ஸோ அந்த லயவயப்படுவதற்கு சில இருக்குது ஸோ அதை அணிஞ்சிட்டு பிரார்த்தனைகள் செய்யும்போது கண்டிப்பாக அந்த பிரார்த்தனைகள் வந்து பலம் கூடும் அதில் அந்த ரத்னங்களோட ரகசியம் என்னென்னா நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் ஒரு வகையில் சொல்லப்போனால் பிரார்த்தனை மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு செய்யக்கூடிய பணிகள் கூட பிரார்த்தனை மாதிரி தான் எந்த ஒரு பணியை நீங்கள் ரசித்து ரொம்ப ஆனந்தமாக மகிழ்ச்சியோட உரிமையோடு செய்கிறீங்களோ அந்த பணிகள் கண்டிப்பாக வெற்றி அடைங்கிறது அடிப்படையான ஒரு சாஸ்திர உண்மை ஸோ இந்த இடத்துல வந்து ரத்தனங்கள் அணியும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த மனம் லயவேற்பட தொடங்கும் அந்த அந்த உங்களுக்கு வந்து அந்த ஆராஸ் ஆராஸ் வந்து கரெக்டாக இருக்கிறது இல்லாமல் சக்கராஸ் வந்து எல்லாமே கிளீன்ஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ரத்தனங்களை அணிஞ்சிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பிரார்த்தனைகளை செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கு பலன் வந்து நிச்சயமாக அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த மனசை வந்து ஒருமைப்படுத்தக்கூடிய சக்தி ரத்தனங்களுக்கு இருக்கிறதுனால அந்த பிரார்த்தனைகளை அதை பிரபஞ்சத்தோட தொடர்பை ஏற்படுத்தி நிறைவேற்றக்கூடிய சக்தியும் அதுக்கு இருக்குது ஸோ அதனால் வந்து ரத்தனங்களை அணிஞ்சிட்டு பிரார்த்தனை செய்வது நல்ல பலனை தரும் ரத்தினங்களின் ரகசியங்களை ரொம்பவே தெளிவாக விளக்கி சொன்னீங்க சார் நேர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க ஹலோ மேடம் வணக்கம் யார் பேசுறீங்க நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம் கோயம்புத்தூர்ல இருந்து யார் பேசுறீங்க ஒரு விஜயலட்சுமி மேடம் விஜயலட்சுமி கேட்கணும் மேடம் சொல்லுங்க அவருடைய பேர் என்ன கே பாலமாரிராஜ் டேட் ஆஃப் பர்த் பதிமூணு பன்னெண்டு எண்பத்தி பிறந்த நேரம் காலை ஆறு அஞ்சு ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன மூல நட்சத்திரம் தனுசு ராசி ஓகே விஜயலட்சுமி என்ன கேட்கணும் உங்க மகனுக்காக இன்னைக்கு

நான் இப்போதைக்கு வந்து ஆலய பரிகாரங்கள் வந்து எளிமையான பரிகாரம் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் அதை நீங்கள் செய்யுங்க ஆக்சுவலாக என்ன செய்கிறீங்க ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பௌர்ணமி என்றைக்கு வந்து குரு பகவான் இருக்க குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணுமா பௌர்ணமி பௌர்ணமி இருக்க குருவுக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் ஒரு ஒவ்வொரு ரேவதி நட்சத்திரத்தனைக்கும் முருகப்பெருமானுக்கு வந்து தேன் கலந்த நெய்யினால் தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு பதினோரு தீபம் வந்து முருகனுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில்லேயே தேன் கொஞ்சம் விட்டு நெய் நல்லால் விளக்கேத்துங்கம்மா கனக புஷ்பராகம் வந்து வலது கை மோதிரவர்களையும் இடது கை மோதிரவரில் ஒரு மாணிக்கம் வந்து ரெண்டரை கேட்டால்லேயும் போட்டுக்கோங்க கண்டிப்பாக மாற்றங்கள் உருவாகும் இருந்தாலும் வந்து கடுமையான திருமண தடை இருக்கிறதுனால இதை செஞ்சுட்டு ஒருவேளை இதுலேயும் தடங்கள் இருந்தால் யாராவது அணுகி முழுமையான பரிகாரம் செஞ்சுக்கிறது நல்லதுமா நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் வந்து நீங்கள் நீங்கள் நினச்சிக்காதீங்க வந்து காலஸ்தி போ சொல்லுவாங்க அந்த மாதிரி பரிகாரங்கள் நான் சொல்லுங்கம்மா முழுமையான பரிகாரங்கள் இருக்குது ஏன்னா இதை நீங்கள் செஞ்சாவே நடந்துரும் நான் சொன்னதை செஞ்சாவே அப்படி ஒருவேளை அது அதுவும் தடங்கலாச்சுன்னு சொன்னால் சொன்னா நீங்க இதை நான் நேரடியாக யாரையாவது அணுகி சரியான பரிகாரங்கள் பிரயோக பரிகாரங்கள் இருக்குமா அதை செய்யும் போது கண்டிப்பாக திருமணத்தை முழுமையாக நீங்கமா வாழ்த்துக்கணுமா அழைப்பிற்கு நன்றி சார் ரத்தினங்களை தேர்ந்தெடுத்து அணிந்துக்கணும் அப்படின்னு முடிவு செய்த பிறகு அதை அணிய விடாமல் தடங்கல்கள் ஏற்படுமா கண்டிப்பாம்மா நிறைய விஷயங்கள் நான் என்னோட வாழ்க்கையில இப்போ சமீப காலமாக சந்திச்சுட்டு இருக்கேன் ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவாங்க எனக்கு கண்டிப்பா வேணும் சார் நான் அதை நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்கிக்கிறேன் எனக்கு இதை வந்து ரெடி பண்ணி வைங்கம்பாங்க ஆனால் வரமாட்டாங்க அவங்கள வர விடாது அவங்க ஆட்டோமேட்டிக்காக தடங்கள் பண்ணி விட்டுரும் அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளால் வாங்க முடியலையுன்னு நினச்சிப்பாங்க அவங்கள போட விடாது நிறையா இப்போ நீங்கள் ஆலய வழிபாடு கூட நம்ம சிலர் கெடுதி கொடுத்தோன்னு போக விடாமல் தடங்கள் பண்ணுதுமாங்க கேட்டால் அதை மீறி போகும்போது அவங்களால் ஜெயிக்க முடியும் சிலர் சோம்பேறித்தனமாக போகாமல் இருப்பாங்க அது வேறு விஷயம் உண்மையாக இந்த ரத்னங்களை வந்து அணிகிறதுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும் அது வந்து என்ன ஆகும்னா அந்த ரத்னங்கள் வந்து எல்லாம் சொல்லிவிட்டு வாங்கி வாங்குறேன்னு சொல்லுவாங்க வா வாங்கலான்னு நினைப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க நான் வாங்க மாட்டாங்க சூழ்நிலை இருந்தும் வாங்க மாட்டாங்க ஒரு சிலர் தான் கேட்பாங்க எனக்கு இப்படி வேணும் சார் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா அது வாங்குறதுக்கு வரவே மாட்டாங்க காரணம் என்ன உங்களை வர விட அது வாங்க விட அது தடங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதை மீறி தான் வெற்றி பெற முடியும் நிறைய நேரத்துல இடையூறுகளையும் மீறி நம்ம அதை பணியாற்றும்போதுதான் நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியும் இது ஒரு உதாரணம் நிறைய அனுபவங்கள் நிறைய பார்த்துருக்கேன் அந்த விஷயத்துல நீங்க சொல்கிறது கேட்டு நிறைய பேர் ஆமாங்க எங்க அப்படி அப்படிதான் இருக்கு அப்படின்னு இந்த தடைகளை தகர்த்தெரிய வழிமுறைகளும் சொல்லுங்க கண்டிப்பா வந்து நம்ம முயற்சி தான் அதாவது நம்ம எவ்வளோ வழிபாடுகள் சொல்லலாம் அதாவது ஒருத்தர் வந்து கோயிலுக்கே பையன் போக மாட்டேங்கிறான் அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க அதுக்கு ஒரு பரிகாரம் சொன்னால் அதுக்கு கோயிலுக்கு போனால் தானே உங்களுக்கு சோ இது வந்து எப்படின்னா நிறைய நேரம் நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விடுறதுதான் அதை நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நல்லா யோசிக்கணும் இதை பண்ண போகிறோமா அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அது பின்வாங்காமல் போய் அதை மெனக்கட்டு செஞ்சால் தான் ஜஸ்ட் சக்ஸஸ் ஆக முடியும் நம்ம பெரும்பாலான நேரம் என்ன செய்கிறோன்னா மழை மேலே ஒரு காரணமாக போடுவோம் சூழ்நிலை வேறு எங்கள் சித்தப்பா எங்கள் மாமா அத்தை இது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்ம நிறையா நேரங்களை தப்பிச்சுக்கிட்டு இருப்போம் இப்போ நீங்கள் கெட்ட பழக்கங்கள் இருக்கவங்க கூட ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க என் ஒய்ஃப் சரியில்லை எங்கள் அண்ணன் சரியில்லை என் தம்பி சரியில்லை என் சொத்து சரியில்லை நாங்கள் அப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் அது மாதிரி சொல்லி அது ஒரு கெட்ட பழக்கங்களுக்கு காரணமாக இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தப்பிக்காமல் நம்ம நார்மலாக ப்ராக்டிக்கலாக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி உங்களால் அதுக்கும் உண்மையாகவே தடங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து விநாயகரை வந்து பௌர்ணமி அஷ்டமி நவமியில் வழிபட்டிங்கன்னா அந்த தடங்கள் வந்து முழுமையாக நீங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு மேலே தடங்களை தான் ஒரு சங்கு எடுத்து வச்சு வீட்டில் நெய்ய விட்டு விளக்கேற்றி பாருங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த தடங்கள் முழுமையாக நிவரியாங்க பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நிறம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க மேடம் நான் பேசுகிறேன் மேடம் பூர்ணமா சொல்லுங்க எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க எங்களுக்கு எனக்காக தான் மேடம் கேட்க போறேன் உங்க டேட் ஆஃப் பர்த் டுவெண்ட்டி எயிட் பைவ் நைன் நைன்டீன் சிக்ஸ்டி பிறந்த நேரம் தெரியலங்க பரவாயில்ல ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா ஆஹ் தெரியுங்க கடலு ராசி அஸ்டநட்சத்திரம் என்னம்மா கேக்கணும் உங்களுக்காக வீட்ல வந்து பாத்தீங்கன்னா வருமானமே தடையா இருக்குங்க மேடம் சரிமா வேற என்னம்மா உங்க கேள்வி சார் பையனும் வேலை கிடைச்சு வெளியில ஜம்முல இருக்கா சார் ஒரு ஃபேமிலி ஃபுல்லா எல்லா அட்டாச்மெண்ட் இல்லாம எல்லாமே இருக்கினே அதுக்காக என்ன பண்றது ஓ பையன் வந்து உங்கள கவனிக்கலைங்கறீங்க கவனிக்கல இல்ல இல்ல சார் இப்பதான் ஸ்டடிஸ் புடிச்சுட்டான் ஜம்முல வேலை செய்யறான் ஜம்முல வேலை செய்யறேன் ஓகே 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 சரி சரி இப்ப உங்களுக்கு அந்த தடைகள் நீங்கணும் வேற ஒண்ணும் இல்ல இல்லீங்களா நீங்க ஜென்ரலா வந்து கடன் கடன் சரி நீங்க சொந்த வீட்டுல இருக்கீங்களா வீட்டுல தினமும் வந்து உப்பு தண்ணி போட்டு வீட்டை தொடங்கி ஒரு பத்து நாளைக்கு கண்டினியூவா உப்பு தண்ணி போட்டு வீட்டை தொடங்க செவ்வாய்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து நீங்க கண்டிப்பாக வந்து சாம்பிராணி புகையை வந்து வீட்டுல நல்லா பரவற மாதிரி பண்ணுங்க அத கொஞ்சோண்டு குங்கிலியம் சேர்த்துக்கங்க கடையில் வந்து வலம்புரி இடம்புரின்னு ரெண்டு பொருள் வந்து இதுல கிடைக்குமா நம்ம மூலிகை கடைகளில் கிடைக்கும் வலம்புரி இடம்புரி அது ரெண்டே வாங்கி நல்லா இடித்து அந்த சாம்பார் கலந்த வீட்டில் ஃபுல்லாக புகை போடுங்கம்மா வீட்டுக்கு உள்ள முருகன் கோயிலில் வந்து அஷ்டமி அன்னைக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு சாபந்தி மாலை மஞ்சள் மாலையை சாத்துங்க அந்த தடங்கள் நீங்கிறதுக்காக செய்யக்கூடியது நீங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணலான்னா மால்கைட்டுன்னு ஒரு ஸ்டோன் இருக்குமா அந்த ஸ்டோனோட ஆம்பர் மால்கைட் ஆம்பர்னு ரெண்டு ஸ்டோன் இருக்கு இந்த ரெண்டு ஸ்டோனையும் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு நல்ல நைஸ் துணியில் கட்டிட்டு மாட்டி விடுறது வந்து இந்த முழுமையான தடங்கள் நீங்கிறதுக்கு உதவியாக இருக்குமா வாழ்த்துக்கிழமா அடைப்பிற்கு நன்றி சார் சாதாரணமாக எல்லா மனிதர்களுக்கும் நீங்கள் வந்து அவங்க பிரச்சனைக்கு ஏற்ப அவங்க வாழ்க்கை வளர்ச்சிக்கு வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக ரத்தினங்கள் சொல்கிறீங்க சார் இப்போ ஞானம் அடைந்த ஞானிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது எந்த தேவைகளும் இருக்காது அவங்களுக்கும் குறிப்பாக ரத்தினங்கள் இருக்கா அதாவது இன்னைக்கு வந்து சந்நியாசியாக போகணும் அப்படின்னு ஆசைப்படுறதும் ஆசை தான் ஆசைப்படுறதில் தப்பையில் பேராசைப்படுவதான் தவறு ஞானம் அடையணும்னு ஆசைப்படுறதும் ஆசை தான் ஸோ ஆசை இருக்கிறவங்க யார் வேணாலும் ரத்னங்கள் உபயோகப்படுத்தலாம் அது தவறு கிடையாது ஆனால் முழுமையான ஞானம் அடைந்தவர்களுக்கு வந்து ரத்தினங்கள் தேவைப்படாது நான் சொல்றது முழுமையான ஞானமடைந்தவர்களுக்கு தேவைப்படாது ஒரு சிலர் ஞானமடைய முயற்சி பண்றவங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பா ஏன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நான் வந்து எதையும் எல்லாத்தையும் துறக்க வேண்டும் என்று நினைப்பதும் ஒரு ஆசைதான் அத்தனை நான் துறக்க வேண்டும் என்று நினச்சிக்கிட்டு இருக்க வரலும் புத்தர் அப்படி தான் இருந்தார் இல்லைங்களா அது கடைசியில் அவர் அதை இல்லை ஒன்றும் நமக்கு எங்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு விட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஞானம் கிடச்சிது ஸோ அதனால் எதையும் ஏன்னா முயற்சி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ரத்தனங்கள் கண்டிப்பாக உபயோகப்படும் முழுமையாக ஞானம் அடைந்தவர்களுக்கு அவர்களே ரத்னங்கள் தான் அவர்களுக்கு எதுவும் தேவைப்படாது அற்புதமாக சொன்னீங்க ஞானம் அடையணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க என்ன ரத்தனம் போட்டுக்கலாம் அவங்களுக்கு தேவை வந்து நிறைய இருக்குமா அதில் வந்து லைட்டுன்னு ஒன்று இருக்குது ரொம்ப ரேர் ஸ்டோனுமா அது வந்து ஒரு நம்மளுடைய நம்ம சக்ராஸ் எல்லாத்தையும் கிளீன்சிங் பண்ணக்கூடியது அது எங்கேயுமே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் ஆனால் இப்போ நமக்கு சமீப காலமாக அது கிடைச்ச அதை பயன்படுத்தினதுக்கு அப்புறமாக நல்லா அந்த சக்ராஸ் கிளென்சிங் பண்ணுறது நம்ம ஸ்கேனர் வச்சுருக்கேன் அந்த ஸ்கேனரில் செக் பண்ணும்போது கிளீனாக தெரியுது சக்ராஸ் வந்து நல்லா கிளியராக ஒரு செட்டாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ சமீப காலமாக ரொம்ப நல்லா பலன் தரக்கூடிய ஒரு ஸ்டோன் கொஞ்சம் விலை உயர்ந்தது ஒரு நல்ல ஒரு அருமையாக இருந்தும் அதை அது வந்து தண்ணியில் போட்டுட்டு ரொம்ப நேரம் தண்ணியில் வச்சுருந்து குடிக்கும்போது அந்த உடல்ல வந்து எனர்ஜி வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட்க்கு மேல என்கிரீஸ் ஆகிறது கண் கூட பார்க்க முடியுது ஒரு அருமையான ரத்தம் ஆக்சுவலா சொல்ல போனா இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு அதை பயன்படுத்தி கண்டிப்பாக பயனடையெல்லாம் சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார் நேரம் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்க சார் தஞ்சாவூர் மேடம் சொல்லுங்க சார் இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க எனக்கு உங்க டேட் ஆஃப் பர்த் மேடம் பிறந்த நேரம்

ஹோட்டல் சரிங்க எல்லாமே மேடம் ஓகே சார் இப்ப உங்க பேர் என்ன சொன்னீங்க சரி அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவான் வந்து மறைஞ்சுட்டாருங்க சோ அதனால வந்து ஜீவனம் வந்து உங்களுக்கு அந்த சனி சனீஸ்வர பகவானை பலப்படுத்தாமல் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலுமே லாஸ்ட்டாக அவனுக்கு இப்போ நடக்கிற தசை உங்களுக்கு நல்ல தசை தசை தான் நடக்குது இன்னும் ஒரு மூணு மாதம் தான் குரு தசை அதுக்கப்புறம் சனி தசை ஆரம்பிக்க போது சனி தசை ஒரு அற்புதமான தசை ஆனால் சனி பகவான் மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு முழு பலன் கிடைக்க மாட்டேங்குது எல்லா திறமைகள் இருந்தாலும் உங்களுக்கு தோல்விகளே தழுவிக்கிட்டு இருப்பீங்க பார்த்தீங்கன்னா முழம் சருக்குங்கிறது உங்களுக்கு ஒரு அற்புதமாக சொல்லப்பட்ட வார்த்தைன்னே சொல்லலாம் ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த சனி பகவானை பலப்படுத்துவதற்கு வந்து சில வழிபாட்டு முறைகள் எந்திர பிரயோக முறைகள் இருக்குது அதை யாராவது அணுகி கேட்டுக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா நீளம் இருக்கு இல்லைங்களா அது வந்து நல்ல ஜாதி நீளம் வந்து ஒரு மூணு கேரட் இல்லைன்னா அஞ்சு கேரட் முடிஞ்சு அஞ்சு கேரட் அளவில் வலது கிடது மோதிர வரல இல்லைனா வந்து பதக்கமாக அதாவது பென்டெண்டாக செஞ்சு கழுத்தில் போட்டுக்கிறது நல்ல பலனை திரும்புங்க அதோடு சேர்ந்து ஒரு லேப்பீஸ் லசூலின்னு ஒரு ஸ்டோன் இருக்குது அதையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல வந்து சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது அது முறையாக இருக்குது நீங்கள் நீல கலரில் ஒரு போர்டு வந்து எழுதி வைக்கணும் அப்புறம் வந்து ப்ளூ கலர் வைப்ரேஷன் கிடைக்கிற மாதிரி அதுக்குரிய சில ரத்தினங்களை வந்து கடைகளில் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தினால கண்டிப்பா வந்து கடைகளுக்கு வந்து நீங்க செய்யக்கூடிய ஓட்டல் தொழில் வந்து நல்ல வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு முதல்ல நீங்க செய்ய வேண்டியது வந்து நீளம் ரொம்ப அணிங்க அதுலேருந்து உங்களுக்கு படிப்படியான வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்க தொடங்கும் வாழ்த்துக்கொள்ளுங்க அடைப்பிற்கு நன்றி சார் ரத்தினங்கள் குறித்து அற்புதமான பல விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து மற்றும் ரத்தினங்கள் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்